ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னென்னா, இப்போ எல்லாமே கொரோனா டைம், ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா இன்ஜெக்ஷன் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் வரல, சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. சில பேர் வந்து ஃபாரின் போகணும்னு சொல்லி கேட்குறாங்க, உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளி மாநிலங்கள் போகிறதுக்காக அந்த சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க, அந்த கொரோனா சர்டிஃபிகேட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு மெத்தட் வந்து இப்போ கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது அப்படி நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து இதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் நோட் பண்ணி பார்த்துங்க, இந்த நம்பர் சேவ் பண்ணிக்கிங்க, சரிங்களா? 9013151515. இந்த நம்பர் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்க. சேவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுங்க. ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நீங்கள் எந்த நம்பர் வந்து நீங்கள் இன்ஜெக்ஷன் போடும்போது கொடுத்தீங்களோ அதே நம்பரில் வாட்ஸ்அப் இருக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். என் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன் இன்ஜெக்ஷன் போடும்போது. ஸோ அதை வந்து இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு ஜஸ்ட் டைப் பண்ணி அனுப்புங்க. அனுப்பி முடித்த உடனே பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள். நான் மொத்தம் நான் வந்து 3 பேருக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஸோ என்னோடய சர்டிஃபிகேட் வந்து இப்போ நான் எடுக்க போகிறேன். ஸோ நம்பர் 1 இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஹியர் ஆர் த மெம்பர்ஸ் ரிஜிஸ்டர் வித்தின் திஸ் நம்பர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வந்து வேணும். ஸோ அதனால் வந்து நான் வந்து நம்பர் 1 அப்படிங்கிறத டைப் பண்ணி ஜஸ்ட்டு சென்ட் பண்ணி விட்றேன். அவ்வளோதான். சென்ட் பண்ணி முடித்தா அடுத்த செகண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். உடனே ப்ளூடிக்கு மாறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சர்டிஃபிகேட் வந்து எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை நான் வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகே, பர்ஃபெக்ட். என்னோடய சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதே நம்பரில் என்னோடய ஃபேமிலி மெம்பர் அடுத்த 2 பேருக்கும் நான் வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னாலும் மறுபடியும் இங்கே டைப் ஒய் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா மறுபடியும் வந்து நம்ம சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா என் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு டைப் பண்ணி அனுப்பலாம். இப்போ நான் வந்து மறுபடியும் மீதி இருக்கிற 2 பேருக்கும் நான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ மறுபடியும் ஒய் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புகிறேன். ஸோ டைப் பண்ணி அனுப்பி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இப்போ 2வதாக இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வேணும். ஃபஸ்ட்டு வந்து ஆறுமுகம் அப்படின்ற பேரில் வந்து எடுத்துட்டேன். 2வது செல்வம் ஆறுமுகம் அப்படிங்கிறத எடுக்க போகிறேன். ஸோ நம்பர் 2 அப்படின்னு ஜஸ்ட்டு டைப் பண்ணி அனுப்பிட்டேன். அனுப்பினா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பாருங்கள், எக்ஸாக்டாக பாருங்க, நீங்களே கவனிச்சிட்டே வாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடுத்த மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்த சர்டிஃபிகேட்டையும் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் வேணும்னா நீங்கள் எஸ் அப்படின்னு எஸ்ஸுக்கான ஒய்ன்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். இல்லை எனக்கு சர்டிஃபிகேட் போதும், இதுக்கு மேலே அதுக்கு வேண்டாம் அப்படின்னா நான் வந்து என்னன்னு கொடுக்குறேன். ஸோ உங்கள் நம்பரில் எத்தனை பேருக்கு நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்களோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில், ஸோ அத்தனை பேருக்கும் இதில் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு நம்பரில் மேக்ஸிமம் 4 பேர் வரைக்கும் கொடுத்து நம்ம இன்ஜெக்ஷன் போடும்போது ரெக்கார்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து நான் நோன் கொடுத்துட்றேன். ஸோ நோன் கொடுத்தோடனே எனக்கு வேண்டாம், இந்த 2 சர்டிஃபிகேட் மட்டும்தான் எனக்கு தேவைப்படுது. ஸோ முடித்தோடனே இந்த மாதிரி மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த மெசேஜ் வந்து உங்கள் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.